सेकंड வணக்கம். நம்ம இப்போ சொல்லியிருந்த மாதிரி பழனியப்பன் எனது நண்பர்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் இங்கே எவ்வளோ காலமாக வசிச்சிட்ருக்கீங்க? பூர்வீகமே இங்கே தாங்கண்ணா. நான் இப்போ அப்பா இங்கேருந்து பிறந்தது, நாங்களாம் இங்கே தான் இருக்கோம். எனக்கு தெரிய விவரம் தெரிய காலத்துலேருந்து இது பேரியம்மன் கோயில் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எட்டுப்பட்டி ஊர் இதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. எட்டு கிராமம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த தர்மகர்த்தாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. இதுக்கு வந்து வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் திருவிழா பண்ணுவாங்க. திருவிழாவில் எல்லாம் வெளியூர்லேருந்து பல இதுலேருந்து இருப்போம் வருவாங்க. நல்ல கும்பல் இருக்கும், ஜெயஜன் கும்பல் இருக்கும். அது அப்போ வந்து மதியானம் ஒரு மணி வாக்கில் சக்தி அழைக்கிறன்ட்டு வந்து ஒரு குதிரையை வச்சு சக்தி அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ நல்ல கும்பல், இடம் கொள்ள முடியாத அளவுக்கு கும்பல் இருக்கும். நல்ல விசேஷமானது. மற்ற நாளில் பார்த்திங்கன்னா மாதம் மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி, அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெகுலராக கும்பல் இருக்கும். இப்போ இந்த கொரோனாங்கிறதுனால இன்றைக்கெலாம் கூட கும்பல், இன்றைக்கி அமாவாசை நல்லா இருந்தாலும் கும்பல் கம்மிங்க. இதே பஸ் வசதி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 200 டிக்கெட் இருக்கும் வார வாரம். அவங்க வந்து வேண்டுதல் வைக்கிறவங்க இங்கே ஒரு பூசாரி இதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அங்கெல்லாம் வந்துட்டு அங்கே வேண்டுதல் வச்சு போயிட்டு வந்தால் அந்த கடா கோழி இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா கும்பல் இருக்குங்க. அது வேண்டிக்கிட்டு போனோம்னா அது இது நடக்குது. இப்போ நாங்கள் ஒன்று ரெண்டு விசாரிக்கிறதுல எங்களுக்கு நடந்ததுனால தான் வந்து அந்த இது செய்கிறாங்க. ஆனால் நிறைய வெளியிலிருந்துலாம் வராங்க. தம்மம்பட்டி, கரூர், இந்த பக்கம் அரூரில் இருந்தால் வந்துருக்கோம், வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அது சரிங்க. இப்போ இங்கே வந்து இங்கே பூசாரிங்க வந்து பேய் ஓட்டுறாங்க, நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு தரங்கிறாங்க, அதெல்லாம் எப்படியாவது கொஞ்சம் சொல்லுங்க. செஞ்சு தராங்க. அது அவங்க ஏதோ சாமி கோயில்லையே வச்சு தாயத்து மாதிரி நம்ம சீடு கட்டுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க செஞ்சு தராங்க. அது நிவர்த்தி ஆகுது. இந்த காற்று சோட பேய் இருந்ததெல்லாம் அதுவும் பண்ணிடுறாங்க. அதை வச்சு இந்த தாயத்து அம்மா முன்னையத்தில் வச்சு அவங்க அதுக்கு செய்கிறாங்க. செஞ்சு கொடுத்து இது கட்டி விடாங்க, நல்லா போகுது. அதுக்கு தான் நிறைய கும்பல் இருக்கும் பாருங்க. இப்போ கூட பாருங்கள், அந்த பக்கம் அந்த மரத்து பக்கம் நம்ம போக முடியல, அந்தளவுக்கு கும்பல் இருக்குது. இப்போ இங்கே ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலாம் இந்த பக்கம் கோயிலுக்குள்ளே யாரும் வரதில்லை, அந்த அம்மனுடைய இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி? அது வந்து அந்த பண்டிகை அன்னைக்கு மட்டுங்க. அது திருவிழா அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு காவசோறு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டி வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து சோத்தில் கலந்து அதை மேலே தூக்கி போடுவாங்க. அது கீழே விழுந்ததாக இது வரைக்கும் யாரும் பார்க்கல. பார்த்தாக்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ எல்லாத்தையும் அன்னைக்கு கிளப்பிடுவாங்க. 6 மணிக்கு இங்கே கடை இருக்கிறத எல்லாமே போகிறாங்களாம் வெளியில் போக சொல்லிவிட்டு. கடைசியாக ஒரு 7, 7.5, 8 மணிக்குள்ளே அந்த சாப்பாடு போட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு மட்டும் நைட்டு வந்தால் ஏதாவது அசம்பாவிதம் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆதி காலத்துலேருந்து இருக்குது. அதனால் அந்த அதை பரிசித்து பார்க்குறது யாரும் வரதில்லை. மீதி மற்ற நாளில் ஒன்றும் பிரச்சனை வரலாம் போல இதில் வந்து போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நானும் நிறைய கேள்விப்பட்டுறவங்க வந்தப்பலாம் ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா இந்த வேலு இதெல்லாம் குத்தி வச்சுருக்காங்க, நிறைய வேண்டுதல்லாம் நிறைவேறுக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது இங்கே வந்தவங்களாம் எல்லாம்? இல்லை வந்து நல்லா இருக்குங்க. நானே ரெண்டு ஒரு இதெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கிறேன், வந்துட்டு செஞ்சுருக்கிறோம். உங்களுக்குலாம் பழிச்சிருக்கு. நம்ம அதாவது பசங்களுக்கு நான் ஒரு தரம் போர் போட்டப்போ கூட இதை இங்கே வேண்டுகிட்டு தான் போனேன், பரவாயில்ல. அதை இது பண்ணி நம்ம வந்து செய்கிறோம். இப்போ இந்த கட்டடம் எல்லாமே இந்த சமையல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் வேண்டுதல் பண்ணி நிறைவேறினங்க தான் ஒவ்வொருத்தரும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் பாருங்கள், இங்கே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படின்னா வேண்டுதல் வைப்போம் கடை வெட்டுறேன்னு சொல்லிட்டு. நம்ம குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்காகவே இந்தமாரி கட்டடங்கள்லாம் பார்த்துட்டு வேண்டுதல் வச்சு கட்டியிருக்காங்க. அப்படின்னா இந்த அம்மனுடைய சக்தியை பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது முழுமையாக நம்பலாம். இந்த இப்போ தெய்வ சக்தி இங்கேயும் நிறையா நிறைஞ்சிருக்குங்கிறதும் மிகப்பெரிய நம்பிக்கை. என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இங்கெல்லாம் வாங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இந்த அம்மா கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. இந்தமாரி இடத்துல வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, இந்த பலனெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும். நம்ம சேலத்துக்குள்ளே தான் இருக்குது, கண்டிப்பாக நீங்களாம் வரலாம். ரொம்ப நன்றி.